இவர் வந்து குடிபோதையில் வந்து இருக்கும்போது இந்த மாதிரி தரையை தகராறு பண்ணுறதா சொல்கிறாங்க, ஆனால் அவர் மாதிரி வழக்குகள் இல்லை. ஓகே ஓகே, அது வந்து உண்மையாக இருக்கலாம். ஏன்னா ஒரு வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அதை மனசில் வச்சுட்டு ஒரு மாதம் கழித்து திட்டமிட்டு இந்த மாதிரி கொலை வெறி தாக்குதல் நடத்துறது என்பது ஏன் அப்படி செஞ்சார் அப்படிங்கிறதுக்கான விசாரணை நம்ம நடத்திட்டுருக்குறோம். நீங்கள் சொன்ன மாதிரி குடி போதையிலே செஞ்சுருக்கலாம், இல்லாட்டி மனதில் பாதிப்பு இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, அது விசாரிச்சுட்டு தான். அதை தவிர வேறு காரணம் எனக்கு இதுவரைக்கும் தெரியல. ஆமாம், அது அதான் தெரியல. அந்த அளவுக்கு ஒரு அதுவும் ஒரு உதவி ஆய்வாளர், அவங்க யூனிஃபார்மில் இருக்கிறாங்க, கடமையை தான் செஞ்சுருக்கிறாங்க. அப்படி கடமை செஞ்சவங்கள கூட போய் ஒரு மாதம் கழித்து தாக்குக்கிறது எப்படி அப்படிங்கிறது புரியல. இருந்தாலும் பல விவசாயம் தெரிய வந்தோம். நம்ம பொதுமக்கள் குற்றங்கள் வந்து இப்போ கொலை குற்றங்கள்லாம் தமிழ்நாட்டில் கடந்த ஒரு வருஷமாக குறைஞ்சிருக்கு. 80 கொலை வழக்குகள் அதுக்கு ப்ரீவியஸ் இதுக்கு முந்தைய அரசு முந்தைய ஆண்டை கம்பேர் பண்ணும்போது ஒரு வருஷ காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு 80 கொலை குற்றங்கள் குறைஞ்சிருக்கு. அதுவும் தென் மாவட்டங்களில் இந்த பழிக்கு பழிக்கு கொலையெல்லாம் நடந்துகிட்ருக்கோம் வழக்கமாகவே. 6-8 மாதங்களாக அந்த மாதிரி நிகழ்ச்சிகளே இல்லை. இது வந்து ஒரு ஸ்ட்ரே இன்சிடென்ட், அது எதனால் இருந்தாலும் செஞ்சுருக்காரு நமக்கு புரியல. ஆனால் பொதுமக்களுக்கும் காவல்துறைக்கும் வந்து இணைப்பாக இப்போ வந்து நம்ம காவல் உதவி அப்படிங்கிற ஒரு ஆப்பை கொண்டு வந்திருக்கோம். காவல் உதவி, அதை கூட மாண்புமிகு முதலமைச்சர்கள் ஆரம்பித்து வச்சுருக்கிறாங்க. 66 விதமான உதவிகள், தனியாக போகக்கூடிய பெண்கள், வயதானவர்கள், குழந்தைகள், கம்ப்யூட்டர், அதாவது இன்றைக்கி உள்ள சைபர் குற்றங்கள், இணையதள குற்றங்கள்னால் கூட ஒரு ப்ரெஸ் பண்ணாலே போகிறோம், உங்கள் பணம் பாதுகாக்கலாம். அந்த அளவுக்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பொதுமக்களோட நெருங்கி வந்துட்டுருக்குறோம். இப்போ நேற்றைக்கு கூட முந்தின நாள் ஒரு ஜியோ வந்திருக்கு, பொதுமக்களோட உறவு ஏற்படுத்துறதுக்குன்னே ஒரு காவலர், அவங்க காவல் நிலையத்தில் முன்னாடி சேர் போட்டு உட்காருவாங்க. அவங்க பேர் நிலைய வரவேற்பு அதிகாரி அப்படின்ற ஒரு அரசு ஆணை வெளியிடப்பட்டிருக்குது. இப்படி பல்வேறு விதமான அந்த பொதுமக்களோட இருக்கக்கூடிய உறவும் இணைப்பும் வந்து நம்ம ஏற்படுத்தி தான் இருக்கிறோம். கரெக்ட், ஒரு நாள். ஆமாம், வாரத்துக்கு ஒரு முறை லீவ் உண்டா இல்லையான்னு சொல்லி நானே காவல் நிலையங்களுக்கு ஆய்வு பண்ணுறேன். சமீபத்தில் செய்தி படிச்சிருப்பீங்க, முதல்வர் அவர்களே வந்து ஒரு காவல் நிலையத்தில் போய் அந்த ஏட்டையே திறந்து பார்க்குறாரு, யார் யாருக்கு இந்த நாள் இன்றைக்கு லீவு, யாராருக்கு நாளை லீவு அப்படிங்கிற முறையில் இப்போ ஐஜி லெவலில் டிஐஜி லெவலில் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஒருவேளை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இல்லாட்டி ஒரு ஃபெஸ்டிவல், இப்போ வந்து மதுரையில் சமயத்தில் சித்திரை திருவிழா, இந்த மாதிரி நேரங்களில் அது ஒரு நாள் இல்லாமல் போகலாம். ஆனால் அதுக்குன்னு தனிப்பதிவு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இது இல்லாமலும் இப்போது காவலர்களுக்காக அரசாங்கம் ஒரு ஜியோ ஒன்று போட்டுக்கிறாங்க, 10 கோடி ரூபா செலவில். எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை இப்போ சொன்ன மாதிரி தான், பொதுமக்களோடு எப்படி நல்லா பழகிறது, மனநல பயிற்சி ஏற்படுத்துறதுக்கு சீஃப் செக்ரட்டரி தலைமைச் செயலாளர் அவருடைய தலைமையில் ஒரு பயிற்சி இப்போது மீண்டும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி நடந்த நிகழ்ச்சியில் கூட அந்த சப் இன்ஸ்பெக்டர் அவங்க தெரசா வந்து சாமர்த்தியமாக தன்னை காப்பாற்றிட்டு அவங்க மட்டும் பிடிச்சிருக்காங்க அப்படின்னா நல்ல அவங்க வந்து இப்போது அந்த மனச்சோர்வெல்லாம் இல்லாமல் நல்லா இருக்காங்கன்னு தான் அர்த்தம். தென் தமிழகத்தில் குறிப்பாக கொலைகள் எண்ணிக்கை, நான் என் சொல்கிற எண்ணிக்கை எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது கொலை குற்றங்கள் அதிக அளவில் குறைஞ்சிருக்கு. கஞ்சா வழக்குகள், குட்கா வழக்குகள், குழந்தைகளுக்கு எதிரான வழக்குகள் கொஞ்சம் கூடியிருக்கு. அதுக்கு வந்து காரணம் நாங்கள் வழக்கு நிறைய பதிவு பண்ணுறோம். இந்த கஞ்சா வைக்கிறாங்க, குட்கா வைக்கிறாங்க, இந்த குழந்தைகள் எதிரான குற்றங்கள், அது யாராக இருந்தாலும் சரி உடனுக்குடன் நம்ம கைது செய்கிறனால அந்த மாதிரி குற்றங்கள் கொஞ்சம் கூடியிருக்கு. ஆனால் கொலை குற்றங்கள் பெருமளவில் இந்த ஆண்டு குறைஞ்சது. தேவை இருக்கும்போது எடுத்துகிட்டு தான் போகிறாங்க, தேவை எடுத்து போக சொல்லியிருக்கிறோம். இது போன்ற ஒரு திருவிழாக்களில் அது அவசியம் இல்லைன்னு அவங்க நினச்சிருப்பாங்க. இப்படி ஒரு ஆள் தாக்குவாருங்கிற ஒரு என்ன முன்னறிவிப்போ செய்தியிலோ தகவலோ இல்லாமல் இருந்தனால அவங்களால அது முடியாமல் போயிருக்கோம்.